அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதத்தில் 2022 ஆண்டினுடைய மார்ச் மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்க போகுது. அவங்களுக்கு எதிர்பாராத விதமான சில நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது. இந்த மாதத்தில் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா கடகம் ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது, அவங்களுக்கு என்ன விதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும், அதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் கும்பராசியில் பாதி நாட்களும் மீனராசியில் பாதி நாட்களும் பயணம் செய்கிறாங்க. சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் மகர ராசியில் தான் இணைந்திருக்கு. ராகு ரிஷபத்திலும் கேது விருச்சிக ராசியிலும் பயணம் செய்கிறாங்க. கிரகங்களினுடைய கூட்டணி பார்வையால் கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே அவங்க அக்கறை காட்ட வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடந்த மார்ச் 6ஆம் தேதி தான் புதன் பெயர்ச்சி நடந்திருக்கு. மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகியிருக்கு. மார்ச் 24ஆம் தேதி மீனராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க. 15ஆம் தேதி சூரியன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. இப்படி பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு பெயர்ச்சியும் கடகராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மாசி மற்றும் பங்குனி இணைந்த மார்ச் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய பலன்கள் அப்படின்றது இந்த மாதத்தில் எப்படி இருக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமா, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, அதை பற்றிய நீங்கள் நிறைய தகவல்களை தெரிந்துக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக உங்களுடைய வீட்டில் யாராவது கடகம் ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் கடகராசியாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்து வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ள விதமாக தாங்க இருக்கும். பொதுவாக கடகம் ராசி அப்படிங்கிறது சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ராசிக்கு 5ஆவது வீட்டில் கேதுவும் 7ஆவது வீட்டில் 4 கிரகங்களும் இருக்குது. 8ஆவது வீட்டில் குரு சூரியன் லாபஸ்தானத்தில் ராகு கிரகம் பயணம் செய்கிறாங்க. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது மிக மிக ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் வாய்ந்த மாதமாக தான் இருக்கு. இவங்க ஆலய தரிசனம் செய்வதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான அதிசயங்களையும் அதிர்ஷ்ட மாற்றங்களையும் அவங்க ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் பிறந்தவங்க திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆசைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடைபெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுக்கு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது மன அமைதியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் கடகம் ராசி நண்பர்கள் விநாயகர் வழிபாடு செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் எளிதாகவே அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது கணவன் மனைவி இடையே வரலாம். அதனால் உங்களுடைய உறவுகளில் நீங்கள் மிகுந்த மிகுந்த கவனத்துடன் இருப்பது தான் ரொம்பவே அவசியமான ஒன்றாக தான் இருக்குது. மற்றபடி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாகவும் தான் இருக்கும். படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நீங்கள் அதிசயத்தை நீங்கள் பெறலாம். அதாவது நீங்கள் நினைத்ததை விட 2 மடங்கு மதிப்பெண்களை நீங்கள் பெற்று முதலிடம் பிடிப்பீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியது தான் அவசியம். அதே போல்
இந்த ராசியில் பிறந்தவங்க நீண்ட நாட்களாக ஒரு நிலம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் அப்படின்ற உங்களுடைய கனவு அப்படிங்கிறது நிச்சயமாக விரைவில் நிறைவேறப்போகக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத விதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போகிறது அப்படின்னே சொல்லலாம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்ததாக தான் இருக்கப் போகிறது. அதே போல் நீங்கள் ஆன்மீக கோவில்களுக்கும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக அந்த அதிர்ஷ்டமானது இரு மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தொகையானது உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். கடன் கொடுத்து நீங்கள் திரும்ப அந்த பணம் வரவில்லை அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு அந்த பணமானது இரு மடங்கு சேர்ந்து வரும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்த போகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட லக்ஷ்மி உங்களுடைய வீட்டிற்கு வருவது போன்று உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிகப்பெரிய தொகையானது உங்களுடைய கைகளுக்கும் வந்து சேரும். இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். நிலம் வாங்க வேண்டும், சொத்து வாங்க வேண்டும் அப்படின்ற உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் தான் இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஆகட்டும், தொழிலில் ஆகட்டும், பண உயர்வு வேண்டும் அப்படின்னாலும், சம்பள உயர்வு வேண்டும் அப்படின்னாலும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலத்தில் சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. சனி செவ்வாய் சேர்க்கை ஏழாம் வீட்டில் இருப்பதனால புதிய புதிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். வெளிநாடுகளில் நீங்கள் முயற்சி செய்யலாம், அதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாங்க. பிஸ்னஸ் செய்பவங்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் கடகம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவை. விட்டு கொடுத்து செல்வது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டுங்க. அப்பொழுது தான் ரொம்பவே நன்மைகள் நடக்கும். புதிய புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதே போல் சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் வீட்டிற்கு இடம் மாறும் பொழுது தான் உங்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறதும் பணம் பொருளை பத்திரமாக வைத்துக்கொள்வதும் ரொம்பவே அவசியம். இந்த காலத்தில் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது நஷ்டமடையவும் சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் நினைத்தபடி நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையானது மேன்மையடையக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றாக தான் இருக்குது. திடீரென ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை வாங்கி சாப்பிடுவதன் மூலமாகவும் ஆரோக்கியம் முழுமையாக பாதிப்படையும். வீட்டு பொருள்களையும் ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியத்தை ரொம்பவே சிறப்பான முறையில் நீங்கள் கடைபிடிக்கலாம். படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா மிக மிக ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது தான் ரொம்பவே அவசியம். அதே போல் நீங்கள் ஆலய தரிசனம் செய்வதும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாழக்கிழமை அன்று கடகம் ராசிக்காரர்கள் நீங்கள் சித்தர்கள் மற்றும் மகான்கள் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும் அப்படின்னா ராகவேந்திரர் வழிபாடு செய்யுங்க. அப்படி செய்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடியது அனைத்துமே உங்களுக்கு விரைவில் நடக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கடகம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது கடகம் ராசி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவானது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு கடகம் ராசி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.